ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான மூணு போட்டிகள் கொண்ட T20 சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த தொடரில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து அணிக்கு வந்து திரும்பியிருக்காங்க. இவங்க வந்து திரும்பினாலுமே கூட திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜித்தே சர்மா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. KL ராகுல், இசான் கிசான், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி வீரர்களை வந்து தூக்கியிருக்காங்க. அப்போ வந்து முதல் T20 போட்டிக்கு முன்பாக நடந்த ஒரு வார்ம் அப் போட்டியில் வந்து இந்திய இளம் வீரர்களான ரிங்கு சிங் மற்றும் ஜித்தே சர்மா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து அதிரடி காமிச்சு மிரட்டியிருக்காங்க. இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து முதல்ல வந்து பேட் பிடிச்சிருக்காங்க. இந்தியா தரப்பில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து ஆடலை. ஜெய்ஸ்வால் மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் ஆடி இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களில் வந்து ஆட்டம் இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து போயிருக்காரு, அவரும் வந்து சொற்ப ரன்களுக்கு ஒற்றை இலக்கத்திலேயே வந்து ஆட்டம் இழந்திருக்காரு. சாம்சன் வந்து ரீசெண்டாக வந்து சதம் அடித்து அசத்தினதுனால தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வார்ம் அப் கேமில் அவர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண தவறிட்டார். அதுக்கப்புறம் தான் ரிங்கு சிங் மற்றும் ஜித்தே சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிருக்காங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப அதிரடியாக ஆடின ரிங்கு சிங் வந்து 49 பந்திலே சதம் அடித்து வந்து அசத்திருக்காரு. T20ஸ்ல தொடர்ந்து வந்து சிறப்பாக ஆடிட்டு இருக்கக்கூடிய ரிங்கு சிங்க்கு கடைசியில் வந்து ஒரு 4-5 ஓவர் மட்டும் தான் வந்து கிடைக்குது. ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஓவர்லேயே வந்து களத்துக்கு ரிங்கு சிங் வந்து வந்துட்டாரு. அதிகமான பந்துகளை வந்து ஃபேஸ் பண்ண காரணத்தினால சதம் அடிச்சு அசத்திருக்காரு. இன்னொரு புறம் வந்து அதிரடியாக ஆன ஜித்தே சர்மாவும் வந்து அவருடைய பங்குக்கு 64 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பார். இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியான ஆட்டத்தினால 20 ஓவர் முடிவில் இந்தியா 193 ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. அடுத்த ஆன ஆப்கானிஸ்தான் அணியில் வந்து ஓப்பனிங்கை தவிர மற்ற வீரர்கள் வந்து சொதப்பன காரணத்தினால 143 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் அப் போட்டியில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. நன்றி.